கேரளாவின் மரியாதைக்குரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான ஓ என் வி குரூப் இலக்கிய விருது பாடலாசிரியர் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதனை மறுபரிசீலனை செய்யப் போவதாக ஓ என் வி அகாடமி தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கிலும் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டிற்கான ஓ என் வி குரூப் விருது பாடலாசிரியர் வைரமுத்துவுக்கு அளிக்கப்பட்டது ஆனால் வைரமுத்து மீது பாடகி சின்மையு உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் சிலர் பாலியல் சீண்டல் புகார்கள் அளித்திருந்த நிலையில் பெருமைக்குரிய இந்த விருதை அவருக்கு அளித்தது குறித்து தமிழிலும் மலையாளத்திலும் பல்வேறு தரப்பினர் கேள்விகளை எழுப்பினர் இந்த விருது வைரமுத்துவுக்கு அளிக்கப்பட்டது குறித்து நடிகை பார்வதி உள்ளிட்டோர் கடுமையான விமர்சனங்களை எழுப்பினர் நடிகை பார்வதி ட்விட்டரில் என் வி ஐயா எங்கள் பெருமை ஒரு கவிஞர் மற்றும் பாடலாசிரியராக அவரின் பங்களிப்பு ஒப்பிட முடியாதது இது நம் கலாச்சாரத்தை எவ்வாறு வளர்த்தது அவரது பணியால் நம் இதயங்களும் மனங்களும் பயனடைந்துள்ளன பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அவரது பெயரில் மரியாதை வழங்குவது மிகுந்த அவமரியாதைக்கு உரியது என்று காட்டமாக கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் வைரமுத்துவின் எழுத்துக்களுக்காகவே இந்த விருது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய நடத்தை ஆராய்வது தங்கள் நோக்கமல்ல என்று ஓ குரூப் கல்ச்சரல் அகாடமியின் தலைவரும் இயக்குநருமான அடூர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஓ குரூப் கல்ச்சரல் அகாடமி சார்பில் இன்று வெளியான வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது குறித்து மறுபரிசீலனை செய்யப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த அமைப்பின் தலைமை புரவலராக இருக்கிறார் மேலும் எம் டி வாசுதேவன் நாயர் பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் ஆகியோரும் இந்த அமைப்பின் புரவலர்களாக உள்ளனர் வைரமுத்து மீது பாடகி சின்மையை அதிகாரப்பூர்வமாக போலீசில் புகார் அளிக்கவில்லை ஆனால் மீட்டு ஹேஷ்டேக்கில் தொடர்ந்து வைரமுத்து மீது பாலியல் புகாரை வெளிப்படுத்தி வருகிறார் பதினேழு நபர் வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது